Nowadays, oysters the cultures the kelp to preserve them from extinct to save our ecosystem. சிப்பி என்பது நன்னை மற்றும் கடல்நீர் ஆகிய இரண்டிலும் காணப்படும் இரு ஓட்டுடலி வகுப்பைச் சேர்ந்த குடும்பமாகும். இவற்றில் 100க்கும் மேற்பட்ட வகைகள் இருக்கின்றன. 2.5 சென்டிமீட்டர் முதல் 1 மீட்டர் வகை வளரக்கூடியவை. சிப்பிகளின் ஓடு இரு பகுதிகளானது. இரு பகுதிகளிலும் ஓகத்தில் ஓரிடத்தில் ஒன்றோடு ஒன்று இணைக்கப்பட்டிருக்கின்றன. பெரும்பாலும் அதன் ஓடுகள் திறந்தே இருக்கும். நீரில் இருக்கும் ஆக்சிஜனை உள்ளிழுத்து கொள்கிறது. சிப்பி அதன் பருவ காலத்தில் கோடிக்கணக்கான முட்டைகளை இட்டுத்தள்ளும். முட்டையை விட்டு வெளியே வரும்பொழுது சிப்பிக்கு ஓடு இருக்காது. அப்போது அதன் உருவம் ஒரு ஊசி முனையளவே இருக்கும். ஒரு நாள் கழித்தே அதற்கு ஓடு உண்டாகிறது. 2 வாரங்கள் நீந்த 5 ஆண்டுகள் முழு வளர்ச்சி அடையும். மிக நல்ல முத்துக்கள் பாகசீக வளைகுடாவில்தான் கிடைக்கிறது. அகோப்பியர்கள் கடலில் மூழ்கி முத்து குளிப்பதையே முக்கிய தொழிலாக கொண்டிருக்கின்றன. சிவப்பு, மஞ்சள், நீலம் ஆகிய நிறங்களிலும் முத்துக்கள் கிடைக்கின்றன. சிப்பிகள் கடலெண்ணெய் தகும் பல பொருட்களில் மிக அழகான மற்றும் சுவாரஸ்யமான ஒரு பொருளாகும். இது கடல் வளங்களில் முக்கிய பொருளாக விளங்குகிறது. அவை ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக மனித சமுதாயத்தோடு பின்னி பிணைந்துள்ளது. அவை ஆபரணங்கள் மற்றும் பணமாகவும் பயன்படுத்தப்படுகின்றன. இப்போது உள்ள சூழ்நிலையில் சிப்பிகள் இனம் அழிந்து கொண்டு வருகின்றது. எனவே நாம் சிப்பிகளை அழகு சார்ந்த பொருட்களுக்கு மட்டும் பயன்படுத்தாமல் அவற்றின் இனத்தை பேணி பாதுகாப்போம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.